ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அறந்தாங்கி சமையல் இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிற சமையல் ரெஸ்ட் ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் மிளகு பொங்கல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க அதுக்கு ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு பேனை ஹீட் பண்ணிக்கணும் இன்னைக்கு இதில் ஒரு கப் பச்சரிசி எடுத்திருக்கேன் அது ஆஃப் கப் பாசிப்பருப்பு எடுத்திருக்கேன் இப்போ pan ஹீட் ஆயிடுச்சான்னு பார்ப்போம் ஹீட் ஆயிடுச்சு இந்த பாசிப்பருப்பு அதில் சேர்த்து வறுத்துக்கணும் ரொம்ப ப்ரௌன் கலராக இருக்கக்கூடாது லைட்டாக ஸ்மெல் வர அளவுக்கு வறுத்தா போதும் இப்போ பாசிப்பருப்பு நல்லா வறுத்து வறுப்பட்டுருச்சு பாசிப்பருப்பையும் பச்சை அரிசியையும் ஒரு பத்து நிமிஷம் ஊற வச்சு எடுத்திருக்கேன் இதில் ஒரு கப் அரிசி ஆஃப் கப் பாசிப்பருப்பு எடுத்துருக்கிறதுனால நான் ஒரு அஞ்சு கப்பு வா தண்ணி சேர்த்துக்கிறேன் அடுத்து ஒன்றரை டீஸ்பூன் சால்ட் சேர்த்துக்கணும் சேர்த்துட்டு ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு குக்கரை மூடி போட்டு வெயிட் வெயிட் போட்டுட்டு ஒரு ஒன் விசில் வச்சுக்கோங்க இப்போ ஒரு விசில் வந்துடுச்சு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க இப்போ ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம் எப்படி பொங்கல் வெந்திருக்குன்னு வாவ் சூப்பராக வந்திருக்கு பாருங்க இதை நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டுருக்குங்க அடுத்து இதை தாளிச்சிரலாம் வாங்க அதுக்கு பேனை ஹீட் பண்ணிக்கணும் பேன் ஹீட் ஆகிச்சான்னு பார்ப்போம் ஹீட் ஆயிடுச்சு ரெண்டு டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கிறேன் த்ரீ டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கிறேன் ஹீட் ஆகணுது ஹீட் ஆகிடுச்சு அடுத்து முந்திரி பருப்பை வறுத்துக்கணும் வேறு பாத்திரத்தில் எடுத்து வச்சுக்கிறேன் அடுத்து ஒரு டீஸ்பூன் மிளகு ஆஃப் டீஸ்பூன் ஜீரகம் ரெண்டையும் சேர்த்து பொரிய விடணும் கருவேப்பில சிறிதளவு சேர்த்துக்கணும் இஞ்சி சிறிதளவு எடுத்து கட் பண்ணி சேர்த்துக்கேத்துட்டே எல்லாத்தையும் ஒரு மிக்ஸ் பண்ணி விட்ருங்க நல்லா பொரிஞ்சிடுச்சே எல்லாம் அப்புறத்து கொத்தமல்லியெல்லாம் சிறிதளவு சேர்த்துக்கோங்க அதையும் மிக்ஸ் பண்ணி விட்டுருக்கோம் பொங்கலில் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க அதை எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க இப்போ பாருங்கள் பொங்கல் பார்க்கவே எவ்வளோ சூப்பராக இருக்குது ஹோட்டலில் சாப்பிட்ற மாதிரியும் இருக்கும் இந்த இந்த இது மாதிரி செஞ்சு பார்த்தீங்கன்னா சிறிதளவு கொத்தமல்லி மேலே தூவி விட்டுருங்க இந்த ரெசிபி வீடியோவை நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி டேஸ்ட் பண்ணி பாருங்கள் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் எங்கள் சேனலுக்கு சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க் எல்லோரும் நலமுடன் வாழ மீண்டும் அடுத்த சமையலில் சந்திப்போம்